பிப்ரவரி 4 ஆழத்துவ வல்லமையின் ஆட்கொள்ளும் மகத்துவம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், கிறிஸ்துவினுடைய அன்பின் அதிகாரத்துக்கு தான் கட்டுப்பட்டதாக பவுல் கூறுகிறார். தேவனுடைய அன்பினால் பிடிக்கப்பட்ட அனுபவம் நம்மில் மிகச் சிலருக்கே தெரியும். நாம் அனுபவத்தால் மாத்திரமே எழுவப்படுகிறோம். ஆனால் பவுலை தேவனுடைய அன்பு மாத்திரமே பிடித்திருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று கூறும் தனிநபரின் வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவர் தடையின்றி செயல்பட முடியும். தேவனுடைய ஆவியால் நாம் மறுபடியும் பிறக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதே நமது சாட்சியாகும். அது சரியே. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறும்போது இந்த அனுபவத்தை கடந்தவர்களாய் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு கூறியதன் கருத்தை புரிந்து கொள்வார்கள். இயேசு செய்தவைகளுக்கு சாட்சியாயிராமல் அவருக்கே சாட்சியாயிருக்க வேண்டும். நமக்கு நேரிடுகிறவைகள் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அல்லது உபத்திரவமோ உயர்வோ எதுவாயிருந்தாலும் அது அவருக்கே நேரிடுகிறதாகவே கணக்கிட வேண்டும். அவருடைய வல்லமையின் மகத்துவத்தினால் நெருக்கி ஏவப்படாத யாரும் அவருக்காக இவ்வாறு நிற்க முடியாது. இதுதான் மிக முக்கியமானது. ஆனால் இதைத்தான் பலரும் இறுதி வரை அறிந்து கொள்வதில்லை. கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்ட பவுல் தனக்கு நேரிட்ட நிந்தைகளை குறித்து கவலைப்படாது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்துமே மக்களுக்கு அறிவுறுத்தினார். இவ்வாறு தேவனுடைய அன்புக்கு தன்னை அர்ப்பணிக்கும் வாழ்க்கை மாத்திரமே பலன் கொடுக்கும். அது மாத்திரமே தேவனுடைய பரிசுத்தத்தையும் வல்லமையையும் உலகுக்கு வெளிப்படுத்தும். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.